ஒரு நிமிஷம் ஒய்ஃபை கனெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. இது நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா மிஷின், இவிஎம், இதை நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3 வச்சுப்போம். யாரையோ செலக்ட் பண்ணுறோம் நம்ம, அப்படி இது இருக்கட்டும். இப்போ இதை விவி பேடில் கனெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள். அதாவது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்னு பார்க்குறது, வெரிஃபைடு ஆடிட்டு, ஓட்டிங் ஆடிட்டு, விவி பேடுன்னு சொல்கிறானுங்க. இது ஒரு அதாவது நம்ம யாருக்கு போட்டோம்னு காட்டும். அதாவது இது வந்து ஓட் போட போகிறோம், இது அவுட்டு. இப்போ இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட, ஓட்டு போட்ட மிஷினில் பிரச்சனை வந்தால் கூட, இதில் இருக்க வாக்கு சீட்டை எண்ணி வேட்பாளர் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இது அவுட்டு, இது இருக்கட்டும். அப்போ இன்னு வந்து என்ன, இன் நம்ம உள்ளே போட்ட இன் என்ன, அதாவது நான் தான் இது வந்து யாருக்கு போட்டோன்னு காட்டுறதுக்கு இந்த மிஷின் விவி பேடு, இது செலக்ட் பண்ணுற மிஷினு. நான் தான் ஓட்டு போட்டேன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதுக்கு தான் பயோமெட்ரிக் இருக்கணும் இல்லையா. பயோமெட்ரிக் எங்கே போச்சு, இந்த பயோமெட்ரிக்கு ஸ்கேனர். நான் தான் இதில் கைரேகை வைக்கணும். நான் கைரேகை வச்ச பிறகு அந்த பீப் சவுண்டு வந்து நான் இங்கே போகிறேன், இங்கே ஒரு பீப் சவுண்டு வருது, இங்கே ஒரு இது வருது, அவுட்புட் வருது. அப்போ தானே இது கரெக்டாக இருக்கும். இப்போ வெறும் ஹியூமன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது இந்த பயோமெட்ரிக்கு பதில், வெறும் ஹியூமன் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது. அதாவது அங்கே யாராவது ஒரு பூத் ஆஃபீஸர் இருப்பார், பூத் ஆஃபீஸர்கிட்ட நம்ம வந்து கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு இப்போ கையெழுத்து போட்டு எழுதிட்டு நம்ம போய் ஓட்டு மட்டும் போடுறோம். இதுதான் இப்போ இன்னாக இருக்குது. இங்கே போய் ஓட்டு மட்டும் போட்டுருவோம் நம்ம ஐடி கார்டு வெரிஃபை பண்ணிட்டு. ஆனால் இந்த ப்ராசஸ் இல்லாமல் இந்த ப்ராசஸ் போயிட்டு வரணும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, பயோமெட்ரிக் வச்சுட்ட பிறகு தான் இந்த மிஷின் ஆன் ஆகணும். இந்த மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது அவுட்புட்டை பாருங்கள், முடிஞ்சது வெளில வந்துடுவீங்க ஓகேவா. இப்போ இது இல்லாததுனால என்ன பண்ணுவானுங்கன்னா, இவரை கரெக்ட் பண்ணிட்டா போதும், எல்லா பூத்துலேயும் 6 மணிக்கு மூடிடுவாங்க. சில பூத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் இல்லையா, அப்போ இந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணிவிடுவானுங்க. கரெக்ட் பண்ணிட்டு இங்கேயே 10 பேர் போய் நின்றுப்பானுங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்க கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இங்கேயே செலக்ட் பண்ணி மிஷினை குத்திடுவானுங்க. அந்த ஓட்டு ஊந்துடும், ஓட்டாகவே தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்லேயே 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கானுங்க. அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல. அது மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இங்கே ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இங்கே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கணும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருந்தால் தான் இதில் இவரே நான் அனுமதி கொடுத்தா கூட இதில் கைரேகை வைக்காமல் இதில் ஓட்டு போட முடியாது. இப்போ ரேஷன் கடையிலலாம் இருக்குது பாருங்கள் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். அது மாதிரி சின்னதாக ஒரு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வச்சு இதில் கைரேகை வச்ச பிறகு இது ஆன் ஆகணும். இது ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் பீப் சவுண்டு, அடுத்தது இதில் பிரிண்ட் அவுட்டு, முடிஞ்சது. இப்போ இந்த ஒரு புது மிஷின் வந்து தேவை. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே மிஷினாக கூட கொண்டு வர முடியும். பயோமெட்ரிக் ப்ளஸ் இது ஸ்க்ரீன் டிஸ்பிளே ப்ரெஸ்ஸிங் எல்லாத்தையுமே ஒரே மிஷினாக கொண்டு வர முடியும். இப்போ அவசர தேவைக்கு இது ரெண்டும் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனில் இருக்கும். இந்த மிஷினை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும், பயோமெட்ரிக் பர்ச்சேஸ் பண்ணி இதில் ப்ரோக்ராம் பண்ணி ஏற்றிடணும். பயோமெட்ரிக் வச்ச பிறகு இதில் லோட் ஆகிற மாதிரியும் இது ஆன் ஆகிற மாதிரியும் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதாகிடும். இது வந்து டைரெக்டாக சர்வரில் கனெக்ட் ஆகணும். இந்த பயோமெட்ரிக் மட்டும் இது இந்த பயோமெட்ரிக் மட்டும் சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, டிஷ் மூலியமாக சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆக்சஸ் பண்ணி இது பர்மிஷனை இதுக்கு கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம இது ஆன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பயோமெட்ரிக் இல்லைன்னா இந்த எலெக்ஷனே வேஸ்ட்டு. எவ்வளோ நம்ம சாதிக்கிறோம் இந்த ஒரு சின்ன பயோமெட்ரிக். இது என்ன 250 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் பர்ச்சேஸ் பண்ணால் சைனாவில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பயோமெட்ரிக் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகிட போகுது, ஈஸியாக இது முடிஞ்சிடும். இது சொல்லணும்னு தோணுச்சு. இது ஹேக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பயோமெட்ரிக் இருந்துச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்கக்கூடிய ஏமாத்துறது வந்து தடுக்க முடியும். ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 100 ஓட்டு விழும் எக்ஸ்ட்ரா, அந்த 100 ஓட்டு விழுறத இங்கே தடுக்க முடியும், பயோமெட்ரிக் வச்சு தடுக்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல்.